கடைக்குட்டி சிங்கம் இந்த படத்தோட ட்ரெய்லரை அபிஷியலா நேத்து லான்ச் பண்ணாங்க. ஏன்னா 2D ப்ரொடக்ஷன்ல கார்த்திக் நடிச்சிருக்கிற படம் சூர்யா வந்து ஒரு கௌரவ தோட்டத்துல உள்ள நடிச்சிருக்காரு. அது இல்லாம பாண்டியராஜன் டைரக்ஷன், முதல் முறையாக கார்த்திக் பாத்தீங்கன்னா விவசாயியா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயியும் பெருமை கொள்வீர்கள், இளைஞர்கள் விவசாயம் பண்ண வரணும்னு சொல்லி பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்கல்ல. ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே தெரியலங்க. இதுக்கு முன்னாடி கார்த்திக் நடிச்ச கொம்பன் திரைப்படத்தையே கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் எல்லாம் பண்ணி மறுபடியும் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சிங்கம் படத்துல எப்படி சூர்யா தவி தவி கையை ஓங்கி அடி போறோம், அதே மாதிரி தம்பி கார்த்திக் இந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காரு. ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படத்தோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரியே இருக்கு. தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி ரொம்ப சூப்பரான வித்தியாசமான படங்கள் நடிச்ச கார்த்திக் மறுபடியும் ஏன் இப்படி பக்காவான மசாலா படத்தில் நடிச்சிருக்காருன்னு ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. படம் எடுக்கும் போது விவசாயம் விவசாயம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் லுக்ல விவசாயத்தை மயமா வச்சு காமிச்சிட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சீன் கூட விவசாயத்துக்காக வைக்கலையேன்னு சொல்லி ரசிகர்களோட கேள்வி இருக்கு. படம் எடுக்கும் போது விவசாய படம் விவசாய படம்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லுக்லயும் விவசாய சம்பந்தப்பட்ட காட்சியில காமிச்சிட்டு ஆனா ட்ரெய்லர் ரிலீஸ்ல மட்டும் ஒரு சீன் கூட விவசாயம் சம்பந்தப்பட்டதா இல்லையே அப்படிங்கறத ரசிகரோட கேள்வி. ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுதுங்க, ஒரு பெரிய குடும்பம், சத்யராஜ் ரெண்டு பொண்டாட்டி, அதுல ஒரு பொண்டாட்டியோட பையன் தான் பாத்தீங்கன்னா கார்த்திக். ரொம்ப சுட்டியா இருப்பார் போல இருக்கு கடைக்குட்டி சிங்கம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை போறது அல்வா சாப்பிடற மாதிரி, ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, அத்தை பொண்ணு ஒண்ணு இருக்கு. சோ ரெண்டு ஹீரோயின் கதை. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்காக இன்னொரு வில்லனும் வரான், அது பாத்தீங்கன்னா மாமே மச்சன் தகராறு. சோ வழக்கமான பக்காவான ஒரு மாஸ் மசாலா கலந்த ஒரு கிராமத்து கதை இவ்வளவுதான்ப்பா. இந்த படம் எப்படி ஹிட் ஆகுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல, ரிலீஸ் ஆனாதான் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.